www.cinemanew.in. திருச்சி வடக்கு கோட்ட எம்ஜிஆர் ராஜ்வீதியை சேர்ந்த சுசீலா கை குழந்தையுடன் இவர் திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனு குறிப்பிடுவது, அரியமங்கலம் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டரில் டைப்பிஸ்டாக வேலை பார்த்து வந்தேன். இந்நிலையில் அந்த டியூஷன் உரிமையாளர் அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கற்பழித்துள்ளார். இதை பற்றி அவரிடம் கேட்டபோது உன்னை இரண்டாவது மனைவியாக வைத்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் நான் மயக்கமாக இருந்தபோது என்னை நிர்வாணமாக போட்டோ எடுத்து இணையதளத்தில் போட்டு விடுவேன் என மிரட்டி பலமுறை உல்லாசம் அனுபவித்துள்ளார். இதனால் கர்ப்பமான நான் தற்போது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளேன். அவருடன் சேர்ந்து வாழ முயன்ற போது அவரது உறவினர்கள் கொலை செய்வேன் என்று மிரட்டுகிறார்கள். எனவே அந்த டியூஷன் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கை குழந்தையுடன் வந்த பெண் மனு கொடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.